ஹே காய், ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்டியை வச்சு செம்மையான திண்டுக்கல் பிரியாணி தாங்க பண்ண போறோம். ஏன் குக்டி நம்ம சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த இன்ஸ்டாகிராமில் கீர்த்தி சுரேஷ் அடிக்கடி வந்து அப்படி கரகர மொறுமொறுன்னு சொல்லி நம்மளை அட்டெம்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக அவங்க செம்மையாக குக் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அதுக்காகவே அதை வந்து வாங்கிட்டோம். வாங்கி எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ளே பார்த்தீங்கன்னா, பிரியாணி பிளேஸ்ட் ப்ளஸ் அவங்க வந்து அந்த சீசனிங் ஆயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையான சிக்கன் வித் லெக் பீஸுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ பேஸ்ட் வந்து நல்லா திக்காகவே இருந்துச்சு, தேவையான அளவு ஆயில் இருந்துச்சு, நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு, சால்ட்டு கூட அதில் இருக்குது, ஃபைனலாக நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம லெக் பீஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன்லாம் ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அரிசி எல்லாம் போட்டு, வாட்டர் எல்லாம் போட்டு நம்ம பண்ணியாச்சுங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துச்சுங்க. ஸோ எங்களுக்கு மைல்டாக தேவைப்பட்டனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரைஸ் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு அதே ஸ்பைஸில் வேணும்னா நீங்கள் அப்படியே அதுபடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ ஃபைனலாக அந்த சீசனிங் ஆயிலில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பக்காவான திண்டுக்கல் பிரியாணி ரெடிங்க. ஓகே காய், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.